உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரிங்க சார், நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன், நீங்க பாத்து போங்க. ஆட்டோல எல்லாம் போவேனா, கார்ல ஏறு, நானே டிராப் பண்றேன். ஆ பேசாம சார் கிட்டே கேட்டுரும். சார் ஏதாச்சும் சொல்ல வந்தீங்களா? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்ல, நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, சொல்லுங்க சார். இல்ல, முன்னாடி ஸ்கூல்ல அஞ்சலிக்கு டெரரிஸ்ட்னு பேரு. அந்த அளவுக்கு சமயம் சேட்டை பண்ணுவா. இப்ப அதெல்லாம் பெருசா இல்லாம திருந்திட்டான்னு சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன். நம்மள பாராட்டணும்னு நினைக்கிறாரு, ஆனா எப்படி பாராட்டுறதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்காரு. நம்ம இவ்வளவு நாள் பசங்களோட இருந்திருக்கோம், நமக்கு தெரியல, பட் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. கவினோட சேட்டை, அஞ்சலியோட சேட்டை. அபி இப்போ ஸ்கூலுக்கு மேக்கப் இல்லாம போறா. நீ வந்த கொஞ்ச நாள்லயே எப்படி பசங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? சார், இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா என்ன? எல்லாம் குழந்தைங்களை பத்தி தானே, நாமளும் குழந்தைங்கள இருந்து வந்தவங்க தானே. சோ முதல்ல நம்ம குழந்தைங்களோட க்ளோஸ் ஆகணும்னா அவங்கள மாதிரி நம்ம யோசிக்கணும், அவ்வளவுதானே தவிர மத்தபடி இதெல்லாம் பெரிய மேஜிக்கே இல்ல. சார் சார், ஒரு நிமிஷம் சார், காரை கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்ன, ஏன் நிறுத்தணும் சார்? ஒரு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சார். ஓகே சார், நிறுத்துறேன். சார், எனக்கு தெரியும் சார், இது இந்து மேமோட போன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அன்னைக்கு என்ன காப்பாத்தும் போது இந்து மேமோட போனு கீழே விழுந்துருச்சு. அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோன்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதான் உங்களுக்கு தெரியாமலே போனை சரி பண்ணிட்டேன். சார், 2550 சார். வாட்? பில் பில் சார். ஓ, காஸ் கொடுக்கனல உங்களுக்கு. ஓகே, 1 செகண்ட். இந்த வைஃபை மீட் பண்ணனால ஞாபகம் வச்சு இவ்ளோ பண்ற அளவுக்கு அவர் வைஃப அவருக்கு அவ்ளோ பிடிக்குமா? இந்துவ எழில் அனோனுவா ரசிப்பா. அவளுக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து பண்ணுவா.
நாம் ஆச்சரியப்படுற மாதிரி எழிலுக்குள்ளே இவ்வளோ அன்பான குணம் இருக்குன்னு இந்து கூட அவனை வாழ வச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுது. வழக்கமாக எல்லா அம்மாவுக்கும் தான் பிள்ளைய மருமக நல்லா பார்த்துக்கிட்டா சின்ன பொறாமை எட்டி பார்க்கும், கோபம் வரும். ஆனால் எனக்கு இந்து அவன் வாழ்க்கையை விட்டு இவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாதுன்னு கோபமும் அழுகையும் தான் வரும். சரி, விட்டா நாள் முழுக்க இதே தான் பேசிட்டு இருப்பேன். ராமையா, லிஸ்ட்ல எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது, மறந்துடாதீங்க. நீங்களே போய் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? சரிங்கம்மா. ராமையா, சமையலுக்கு வழக்கமான கேட்டரிங்கே சொல்லிடுங்க, கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். பசங்க எல்லாரும் பசி தாங்க மாட்டாங்க, அவங்க கிட்ட சொல்லிடுங்க. எவ்வளவுன்னு நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. சரிங்கம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன். ஆமா ராமையா, ஒரு நிமிஷம். ஏம்மா, எதுக்குமா இதெல்லாம் வெளிய வாங்கணும்? நான் தான் இருக்கல்ல, நானே சமைச்சு குடுக்கறேனே. என்னமா சொல்ற தமிழ், அது எப்படி சரியா வரும்? ஏம்மா, நான் நல்லா சமைப்பேன். சரிம்மா, நான் அதுக்காக சொல்லல. நம்ம ஃபேமிலிக்குன்னா சமைக்கலாம். ஆசிரமத்துல 20-25 பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் சமைப்பியா? உன்னால முடியுமா? மா, பாத்திரம் மட்டும் இருக்கான்னு சொல்லுங்க, சமைக்கிறதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன். யோசிச்சுதான் சொல்றியா நீ? ஆமாமா, சார் ஆசையா ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போறாரு. குழந்தைங்கன்னு சொல்றீங்க, அத நம்ம கையால சமைச்சாதானே நல்லா இருக்கும். எதுக்கு நம்ம கேட்டரிங்ல வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கணும்? நீ சொல்றது கரெக்ட் தம்மா, உன்னால முடியும்னா எனக்கு சந்தோஷம்தான். ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சுக்க, நீ சிரமப்படாத, அதத்தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு சிரமம் இல்லம்மா, என்னால முடியும், நான் பண்றேன். அம்மா, அதான் பண்றேன் பண்றேன்னு சொல்லுதுல, விடுங்கம்மா, பண்ணட்டும். இந்த வேலையாவது செய்யட்டுமே. என்ன ராமையா, உங்கள மாதிரி காலையில ஒரு ட்ரிப்பு நைட் ஒரு ட்ரிப்னு ஜம்முனு கார்ல போயிட்டு ஈவினிங்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? நான் இங்க முழுசா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது சரிதான், நீ பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்ல என்ன பண்ற? பசங்களோட துணியை துவைக்கிறது, பொம்மைகளை வாஷ் பண்றது, ஸ்கூல் நோட்புக் எல்லாம் அடுக்கி வச்சு அவங்க ரூம் நீட்டா அரேஞ்ச் பண்றது, இதெல்லாம் யார் வேலை? நீங்களா பாத்துக்கிறீங்க? நானும் தான் காரை துடைக்கிறேன், காரை கழுவுறேன், கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒட்டுறேன், சர்வீஸ்க்கு விடுறேன். இவ்வளவு வேலையை நீயா செய்யற? ஏன் டெய்லி மா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? ரெண்டு பேரும் நல்லா வேலை பாக்குறீங்க, இப்ப அதுவா முக்கியம்? தமிழ், நீ சொன்ன மாதிரி நீயே சமைச்சிரு. ரமையா, அம்மா, கேட்டரிங் ஆர்டர் தவிர மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. பாத்து சுளுக்கிக்க போது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.